வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பி ரிஃபைனிங். இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது 200 ருபீஸ்க்கு கீழே உள்ள ஒரு சில எசென்ஷியல் ஐட்டம்ஸ். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு சில பொருட்களை தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா நான் வச்சிருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் பிலோ 200 ருபீஸ் தான். அண்ட் நான் இதை யூஸ் பண்ணி ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருந்தது. அண்ட் கண்டிப்பா மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ற ஒரு சில ஐட்டம்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் லைக் பிலோ 200னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேஞ்சா இருக்கும். நிறைய பேருக்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆகட்டும், விமென்க்கு ஆகட்டும், லைக் நம்மளுக்குன்ட்டு செல்ஃப் கேர்னு பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கும். பட் எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தா எப்படிடா இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிப்பீங்கல்ல. ஸோ பிலோ 200 ருபீஸ்க்குள்ள இருக்கிறது நான் ட்ரை பண்ணி ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கும் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட்ல வந்து தெரிவிங்க என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மோஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ குளிச்சா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம். சோப்பு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து ஒரே சோப்பு வந்து 4-5 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சோப்புனாலையும் நமக்கு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நானுமே வந்து இனிஷியல் டேஸில் வந்து நான் சோப் வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தால் தான், பட் எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு. ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்கின் அலர்ஜி மித்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடி வாஷ்க்கு வந்து மாறினதான். ஸோ சோப் வந்து யூஸ் பண்றது வந்து லைக் ஒரு சோப்பு ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், ஓகே, பட் ஒரு சோப்பு ஃபேமிலி ஃபுல்லாக யூஸ் பண்றது இட்ஸ் நாட் அவுட் ஆல் அட்வைசபிள். ஏன்னா சோப் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்து உங்க ஃபேஸை தேய்க்கும் போது டெஃபினட்டாக வந்து அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் வந்து லைக் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரொம்பவே சேஃபா வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பாடி வாஷ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது சேஃப், ஓகேங்களா? சோ நான் இன்னைக்கு காமிக்கிறது வந்து அரோமா மேஜிக்கோட பிளாசம் கோச்சர் 3-in-1 பிளம் பிளாசம் பாடி வாஷ். இது வந்து ஹேருக்கு, ஃபேஸுக்கு அண்ட் தென் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தனியாக ஃபேஸ்க்கு ஒரு பாடி வாஷு, ஐ மீன் சாரி, ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷு, பாடிக்கு பாடி வாஷ் அப்படின்லாம் தனியாக பிரித்து பார்க்க வேணாம். நமக்கு ஃபேஸ்க்கும் பாடிக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் வந்து அரோமா மேஜிக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பீச் கலர் பாட்டில் ஆல்ரெடி ஒன்று வாங்கி ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும். பட் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா எண்ணெய் வைக்கிறீங்க, நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலையில தான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் ஃபைன், ஓகேவா போகும். பட் லைக் கொஞ்சம் வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகும், நீங்க எக்ஸ்ட்ரா கண்டிஷனர்லாம் வந்து யூஸ் பண்ணும். பட் ஃபேஸ்க்கும் பாடிக்கும் சூப்பரா வர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, நார்மல் ஸ்கின் தானா, டெஃபினட்டா நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அண்ட் பேக்கேஜிங்கே பார்க்க நம்மளுக்கே கியூட்டா வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து பம்ப் மாடல் தான், ரொம்ப எக்ஸஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் எடுத்தாலே உங்களுக்கு பாடிக்கு ஃபேஸ்க்கு வந்து தாராளமா வந்து தாங்கும். அண்ட் நீங்க ஒருத்தர் தான் இதை யூஸ் பண்றீங்கன்னா தாராளமா லைக் 1.5 months வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வரும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வந்து 182 ருபீஸ் தான். ஸோ பிலோ 200 ருபீஸ்க்குள்ளார தான் இருக்கு. ஸோ 1.5 மாசத்துக்கு தாராளமா இது வந்து சூப்பர் வேல்யூ பேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் நல்லா இருக்கும். அண்ட் பம்பை வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ரெஷ் ஃபீலாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், வீக்லி ஒன்ஸ் நம்ம எப்படி ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுறோமோ பாடிக்கும் டெஃபினட்டாக ஸ்க்ரப்பிங் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டாக்டர் ரஷீல்ஸோட இந்த டீடான் ஸ்க்ரப் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஆன்டி டேனிங், நம்மளுக்கு கையில் வந்து அந்த டேனிங் ப்ராப்ளம், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ட்ரை போயிட்டு வந்தாலே சும்மா இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கு மார்னிங் வெயிலில் போயிட்டு வந்தாலே நல்லா வந்து என்னமோ நான் ரொம்பவே வெயிலுக்கு கீழே நின்றுட்டு இருந்த மாதிரி டேன் ஆகிடும். அப்படியே லைக் இங்கே மட்டும் கைக்கும் ஃபேஸ்க்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ கூட பாருங்க, ஃபேஸ்க்கும் கைக்கும் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு நான் பயங்கரமாக டேனிங் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவேன். பட் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி லைக் டீடான் பேக் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக, அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டப் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட்
380 ml கிட்ட இருக்கு. அண்ட் இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 225 rupees. அண்ட் நான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்ப நான் அரௌண்ட் 205 rupees கிட்ட வாங்கினேன். அண்ட் இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணி சாஃப்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா அந்த டேனிங்கை வந்து ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு ருட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது இந்த மாதிரி கேப் மாடல், நீட் பேக்கேஜிங், சூப்பரான பேக்கேஜிங் பாருங்க. இந்த மாதிரி இது ஃபேஸ் அண்ட் பாடிக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் ஐ வில் நாட் சஜஸ்ட் ஃபார் ஃபேஸ். பட் இதை வந்து ஃபேஸ்க்கு லைட்டாக எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா இந்த பிளாக்கேஜ் அண்ட் ஒயிட் ஹெட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கு ஸ்கின்ல அந்த டெக்ஸ்சர் இருக்கு சொர சொரன்னு இருக்குனாலுமே அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். பட் ரொம்ப விகரஸாக வந்து போட்டு தேய்க்கக்கூடாது சரிங்களா, மைல்டாக ஜென்டிலாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. குளிச்சுட்டு வந்து முடிச்ச பிறகு கண்டிப்பாக நம்ம ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து போடணும். ஸோ மாய்ஸ்சரைசிங் கிரீமுக்கு இந்த ஜாயோட ஸ்கின் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் மாய்ஸ்சரைசிங் ஸ்கின் கிரீம் வித் ஹோபா ஆயில் அண்ட் தென் ஆல்மண்ட் ஆயில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் நம்மளுக்கு ஆயிலியாக இருக்கு, ஃபேஸ்க்கு போடலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேணாம். கை காலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் ஹைட்ரேஷன். இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் இருக்கு, இதில் இப்படி ரிமூவ் பண்ணேன்னா ப்ராடக்ட் இப்படி இருக்கும். அண்ட் தென் நான் இப்போ வச்சு இங்கே தேய்க்கிறேன் ஓகேங்களா. கம்மியாக எடுத்தாலே இட் கோஸ் அ வெரி லாங் வே. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, பட் பாடிக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். என் காலெல்லாம் சும்மா பயங்கர ட்ரைங்காக ஆகும். இந்த க்ரீம் போட்டாலும் வச்சுக்கோங்களேன் நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும். பார்க்கவே இந்த கைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு ஷைனியாக இருக்குது அண்ட் இந்த கை பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. இல்லை நான் கோட் போட்டால் கூட ரோடே போடலாம், அந்த அளவுக்கு காஞ்சி போன மாதிரி இருக்கு. பட் இது வந்து பாருங்க, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்கு, ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராக இருக்கு, நல்லா கை கால்லாம் சூப்பராக ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஷைனும் கொடுக்குது, த பெஸ்ட் திங் எவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே கை தொட்டு அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml தாராளமாக யூஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே போதும், இட் கோஸ் அ வெரி லாங் வே. ஸோ பாடி ஃபுல்லாக நீங்கள் போட்டாலுமே இது தாராளமாக ஒரு மாதத்துக்கு மேலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சிங்கிள் யூஸே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 210, பட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்போ அரௌண்ட் 190-180 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது இந்த பாம்பேயோட ஃபோல்டபிள் ஃபேஸ் ரேசர் ஃபார் உமன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா, நான் நிறைய ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் ஓகேங்களா. இதில் என்னோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேசர் இந்த மாதிரி ஃபோல்டபிள் டைப்பில் வருது, நீங்கள் ட்ராவல் அப்போ கூட நீங்கள் வந்து இதை அழகாக கேரி அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மெயின் ரீசன் நான் எனக்கு இது ஏன் பிடிக்கும் ஃபோல்டபிள் டைப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே அங்கே இங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க அது வந்து இந்த கேப் போடுறதுக்கு. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் வந்து டெஃபினட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க அப்போ பக்கம் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை அந்த லைக் அந்த கேப் போட்டேனா கேப் போடலையா அப்படின்னு எனக்கு அந்த டவுட்லேயே வந்து நான் மறுபடியும் எங்கேயாச்சும் கீழே போயிருந்தா அப்படி மேலே வந்து நான் அந்த கேப் போட்டிருக்கேனா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா குழந்தைங்க அங்கங்கே விளையாடும் போது சம்டைம்ஸ் அப்படியே எடுத்து ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவங்க கையில் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சதுக்கு அது ஐயோ அப்படின் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் லைக் இப்படி வந்து நம்ம அவசரமாக இருந்தாலுமே இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிட்டாலே சேஃப் ஓகேங்களா. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் அப்போ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199 rupees. அண்ட் இதை வந்து ஐப்ரோஸ் ஆகட்டும், அப்பர் சின்ன ஆகட்டும், அப்பர் லிப் ஆகட்டும் சின்ன ஆகட்டும், அப்புறம் ஃபோர்ஹெட்ல இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மைக்ரோ பிளேடிங்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மைக்ரோ பிளேடிங் ஓகே, நீங்கள் வந்து அழகாக வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் த பிரிசல்ஸ் ஆர் ஸோ ஃபைன், ரொம்ப ஷார்ப்பாகலாம் இல்லை, நீட்டாக வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 4-5 times ஆச்சு நான் வந்து ரீயூஸ் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி, உங்களுக்கு ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை நிறைய தடவை பண்ணிகிட்ருக்கணும் இல்லையா. பட் என்னது வந்து கொஞ்சம் ஃபைன் ஹேர்னால எனக்கு வந்து இது மல்டிபிள் யூசஸ் நான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் உங்கள் ஹேர் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா லைக் ஒன் டைம் யூஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான்
உங்களோட ஹேரோட க்ரோத்தை பொறுத்து. ஓகேக்கா? ஸோ இதுவும் வந்து ஒன் குட் பை. ஸோ அடுத்தது, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், நாட் ஃப்ரம் திஸ் பிராண்ட், எனி பிராண்ட் வச்சுக்கோங்க. பட் எனக்கு இந்த ஒரு பிராண்டு, இது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பிராண்டு, ரெக்ஸோனாவோட இந்த பிங்க் வேரியன்ட் ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரல் அண்ட் மைல்ட் அண்ட் காம் ரெஃப்ரெஷிங். இது இப்போ ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் மனத்தாலுமே எனக்கு அப்படியே ரொம்ப லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்கும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யார் கூடையாச்சும் காண்டாக்ட், நான் ஆஸ் அ பிரைடல் ப்ரொஃபஷனல் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னால நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டோட தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம மேலே இருந்து ஸ்வெட் ஸ்மெல் வந்து அது அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது, இல்லை நமக்கே இரிட்டேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மேலே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் தான் அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ண, ஐ மீன் நம்ம அவங்க க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கும்போது அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா ஃபீல் இருக்கும். நாட் ஓன்லி இன் திஸ் ப்ரொஃபஷன், நீங்க யார் யாரு ஒரு ஒரு கிளைண்டோட க்ளோஸ் காண்டாக்ட்ல இருக்கீங்க, க்ளோஸ் ஆன காண்டாக்டோட ஒர்க் பண்ண போறீங்கன்னாலும் டெஃபினட்டா யூ யூஸ் அன் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். அப்பதான் வந்து உங்களுக்கும் வந்து ஃபீல் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க வந்து கிளைண்ட் ஹேண்டிலிங்கும் வந்து சூப்பரா பண்ணுவீங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு பர்ஃப்யூமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சின்ன இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே வச்சுருங்க. வீட்டுக்கு போட, ஐ மீன் வெளியே போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து டூ ஸ்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் உங்களுக்கு அன்இீஸியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்வெட் ஸ்மெல் வருதுங்கும் போது டக்குன்னு நீங்கள் வந்து இதை எடுத்து உங்கள் மேலே வந்து பர்ஃப்யூம் போட்டுக்கோங்க. ஸோ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்ஃப்யூமும் வச்சுக்கோங்க. இது ஃப்ரம் த ரெனே பிராண்ட். எனக்கு வந்து இது பிடிக்கும், இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இட் சீரியஸ்லி ஹெல்ப்டு மீ. அண்ட் நான் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், என் பேக்கில் இருந்தால் கண்டிப்பாக யாருக்காச்சும் என்னோட சரௌண்டிங்ஸில் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த இது யூஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் ஸ்வெட் ஸ்மெல் வருது, இல்லை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருதுன்னா கண்டிப்பாக கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல ஒரு பொருள். தயவு செய்து நம்ம லிப்ஸை வந்து எக்ஸசிவாக ட்ரையாக விட்டுறாதீங்க. எப்போவுமே லிப்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. லிப்பு வந்து கருப்பாக இருக்கும்போது நம்மளுக்கே வந்து சம் லைக் நான் வந்து என்னோட லிப் கருப்பாகிற ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே இருக்கனால. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பு வந்து இந்த வின்டர் சீசனுக்கு ட்ரை ஆகும், லிப்பு வந்து ரொம்பவே ட்ரை சாப்டாக இருக்கும், பீலிங் ஆகும், அதை நல்லா கடிச்சு கடிச்சு, நானும் கடிப்பேன் அதில் பண்ணுவேன், கடிச்சு கடிச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகுமோ, அப்புறம் லிப்பு வந்து அப்படியே கருப்பாயிடும், டேன் ஆகிடும், பிக்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே லிப்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது நைக்காவோட சீரியல் கேசர் லிப் பாம். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 4 hours வரைக்கும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், மறுபடியும் டாப் அப் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து சில ஐட்டம்ஸ் தட் எவ்ரி விமன் ஷுட் ஹேவ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஸ்கிரீனில் காமிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட இல்லை, எனக்கு வந்து பிளாக் அண்ட் வைட் ஹெட்ஸ் அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. ஆனால் அக்காவுக்கு இருக்கனால ஷீ ரெகுலர்லி அவள் வந்து அவள் யூஸ் பண்ணுவாள் இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் வைட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நோ ஸ்ட்ரிப்ஸ். ஓகேங்களா? இந்த நோ ஸ்ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் வந்து 2 days once or 3 days once நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த மூக்குக்கு மேலே இருக்க கருப்பெல்லாம் வந்து வராமல் இருக்கும். அண்ட் லைக் அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதரிங்காக இருக்காது. ஸோ அதை மூக்குக்கு மேலே வச்சு நீங்கள் அழகாக வந்து ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் ஏதோ பார்லர் போயிட்டு வந்த எஃபெக்டோ ஒரு ஃபீலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் யூ ஃபீல் ஓவராலாக நீங்கள் க்ளீனாக இருக்கும்போது அண்ட் உங்கள் ஃபேஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நெக் மூவ் மேக்கப் ஆல்சோ நீங்கள் அவ்வளோ ட்ரெஸ்டாக வெல் க்ரூம்டாக இருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் த எசென்ஷியல் ஐட்டம்ஸ். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ண, ஐ மீன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் இந்த வீடியோ இந்த முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து டேக் கேர், டாடா.